புகீர் குல்ஃபி இது தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்க ஒரு நிறுவனம். இதுக்கு இப்போ வரைக்கும் இந்தியாவில் 3500 டீலர்ஸ் இருக்காங்க. இதோட கிளைகள் இந்தியா, யுஏஇ, சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் இருக்கு. நீங்களும் புகீர் குல்ஃபியோட டீலர் ஆகி மாதம் கைநிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கான கான்டக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. வணக்கம். நம்மகிட்ட எப்போவுமே நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய வீடியோஸ் ஐ மீன் நிறைய கண்டென்ட் அனுப்பிச்சு இதை பேசுங்க அப்படிம்பாங்க. அதுதான் நம்ம கண்டென்ட்டாக இப்போதைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோசியல் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை சினிமா ட்ரெய்லராக இருக்கட்டும், அதை பிரேக்அவுட் பண்ண சொல்கிறதோ, இல்லை எரஸ்பார்ட் பண்ண சொல்கிறதோ, இல்லை ஏதாவது சில பேர் ஏதாவது பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப இதை கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்கள் ப்ரோ அப்படிங்கிறதா இருக்கட்டும், பல விஷயங்களை ரொம்ப ஆர்வமாக நமக்கு மெசேஜாக அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இப்போ சமீபமாக நமக்கு இந்த டூர் வீடியோஸ் ஸ்டுடியோ டூர் அந்த மாதிரி பல டூர் வீடியோஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. உங்கள் ஸ்டுடியோவை காட்டுறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்டுடியோ ரொம்ப சின்னது, அதனால் நம்ம ஸ்டுடியோ டூர் பண்ணலை. அதே சமயம் நமக்கு இப்போ பாத்ரூம் டூர் அப்படின்னு ஒரு வீடியோ அனுப்பிச்சு பாத்ரூம் டூர் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நமக்கு புரியலை எதுக்கு பாத்ரூம் டூர், பாத்ரூம் எப்படி நம்ம டூர் பண்ண முடியும்? ஒரு ஸ்டுடியோ அப்படினா பெருசாக இருக்கும், அதை நம்ம டூர் பண்ணலாம். இல்லை ஆஃபீஸை டூர் பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸை சுற்றி காட்டலாம். இல்லை நீங்கள் இருக்க ஏரியாவை கூட காட்டுங்க அப்படின்னா கூட நம்ம காட்டலாம். பாத்ரூம் டூர்னால் பாத்ரூம்குள்ளே என்ன இருக்குது அதை டூர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம். அதுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. இந்த வீடியோ அனுப்பிச்சு இதை பாருங்கள், இதுக்கு பேர் தான் பாத்ரூம் டூர், இது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அதை பார்த்தா பாத்ரூம் மாதிரிலாம் தெரில, அதில் சினிமாலலாம் பாத்ரூம் காட்டுவாங்கல்ல அதுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க் நிறைந்த இடமாக தெரிஞ்சு தவிர அது பாத்ரூம் மாதிரி தெரியல. இயல்பாக ஹோட்டலில் மட்டும்தான், ஹோட்டல்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி பாத்ரூம்ஸ்லாம் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து யாருக்குமே எல்லாருமே தெரியும் வீட்டில் பாத்ரூம் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பாத்ரூம் டூர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த பாத்ரூம் டூர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த வகையில் பாத்ரூம் அப்படிங்கிறது நம்ம அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. பல இளைஞர்களோட கனவுகள் அங்கே தான் நிஜமாகுது, அதுவும் பல விதங்களில் பல கேட்டகரிஸில் அந்த கனவுகள் நிஜமாயிட்டு இருக்கு. அவங்களோட சந்தோஷம், துக்கம், வேதனை, அழுக எல்லாமே அந்த பாத்ரூம்லேருந்து தான் வெளிப்படுது. ஸோ அந்த வகையில் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தின் வாயிலான பாத்ரூம், சொர்க்கத்தின் வாசல் பாத்ரூமாக தான் நம்ம வந்து இன்னைக்கு டூர் போக போகிறோம். ரெடியா? துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். ரெடியா? கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கங்க. இதயம் பலவீனமானவர்கள் அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்க யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க, ரொம்ப கஷ்டம். போகலாம். சொன்னால் கேட்க மாட்டாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம லைட்டிங்லாம் கிடையாது இந்த வீடியோக்கு. ஸோ நானே எடுத்துக்கிட்டு இருக்கேன், கேமராமேனும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாத்ரூம் போயிடுவோம். எடுத்தோனையும் ஆபத்தை காட்ட வேணாம். ஃபஸ்ட்டு பாத்ரூம் போயிட்டு அடுத்து நம்ம டாய்லெட் போவோம். ஓகேவா? இது டாய்லெட்டோட சுவிட்ச், இதுக்கு பேர் தான் சுவிட்ச். இந்த சுவிட்சை போட்டால் லைட் எரியும். ஓகே ரைட், இப்போ நம்ம வந்து சிம்பிள் தான் ஆஃபீஸோட பாத்ரூம்குள்ளே இருக்கோம். ஸோ பாத்ரூம்குள்ளே இதுக்கு பேர் வந்து சர்ஃபெக்சல். இது எதுக்கு ஏறினு எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ரொம்ப ஆரோக்கியமானது, எல்லா நோய்களும் சேர்ந்த ஒரு சோப்பு. அப்படின்னா தண்ணி வரும், தண்ணி எவ்வளவுதான் திரும்பினாலும் இவ்வளவுதான் வரும். அது தாண்டி இது வந்து வாட்டர் ஹீட்டர். இது நம்ம வந்து வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்கிறத விட உயிர் கொல்லி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப கருகி போயிருக்கு, ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாட்டர் ஹீட்டர். நீங்கள் அதை மாட்டி சுவிட்சை போட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இங்கே கீழே ஃப்ளோர் ஃபுல்லாகவே அந்த மின்சாரம் வந்து பரவும். உயிருக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாட்டர் ஹீட்டர், உயிர்கொல்லி வாட்டர் ஹீட்டர். நம்ம ஷவர் கூட பண்ணிக்கலாம். நம்ம ஆஃபீஸ் வந்து ஷவர் ஆப்ஷனுமே இருக்குது. வந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டோரி டிஸ்கஷன், வெப் சீரிஸ் டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு அழகாக குளிச்சுட்டு போகலாம். இதுதான் ஷவருக்கான நாபு, அதனால் நாங்கள் வந்து அதை லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா யாரும் குளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி இதுவே தான் ஷவரோட ஹோல். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எந்த ஹோலுமே இருக்காது, ஃபுல்லாக உப்படுத்துருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஆரோக்கியமான தண்ணி நம்மக்கிட்ட இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக குளிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்களேன், இந்த நாபை திறந்தீங்க அப்படின்னா இந்த ஷவர் அழகாக வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி ஜாலியாக சந்தோஷமாக குளிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் குளிக்க முடியாது, ஏன்னா இதுலேயும் தண்ணி வராது. அந்தளவுக்கு மிக மோசமாக உப்பெல்லாம் அடைச்சிருக்கு. அதை தாண்டி நீங்கள் வர்றீங்க
சம்திங் ஏதாவது ஒரு ஃபோட்டோஷூட் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த மேக்கப் ரூம்லாம் கிடையாது, இதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் மேக்கப் பண்ணிக்கணும். அதுக்கான கண்ணாடி தான் இது, கண்ணாடி பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான கண்ணாடி. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஃபோட்டோஷூட் உள்ள வந்தீங்கன்னா கூட இந்த கண்ணாடியை பார்த்தா முழுக்க முழுக்க உங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு மன தைரியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸை தான் நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். ஈவன் நீங்கள் பயங்கரமான கான்ஃபிடெண்ட்டாக வந்தால் கூட உங்கள் கான்ஃபிடெண்ட்லாம் முழுக்க முழுக்க நொறுக்கி உங்களை மறுபடியும் புதுசாக நாங்கள் உருவாக்குவோம். அதுதான் எங்கள் ஆஃபீஸ், எங்கள் ஆஃபீஸோட பாத்ரூமோட ஹிஸ்ட்ரி. அது தாண்டி இது வந்து மாப் ஈரமாக இருக்குது, ஈரமாக இருக்குது. எத்தனை நாளைக்கு முன்னாடி தொடச்ச ஈரம்னு தெரியல, எதுக்காக தொடச்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அதை தாண்டி இதுதான் அது பல் விளக்குற யூனிட். ஸோ சுத்தமாக இருக்கணும்ல இன்கேஸ் திடீர்னு வந்து நம்ம சாரி எதுக்கு தீப்பட்டி இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அதை நான் விளக்க தாப்பறம் சொல்கிறேன், நான் அவ்வளோ சாதனம் விட்டுற மாட்டேன். இது வந்து பல் விளக்குற ப்ரெஷ். ஸோ காமன் ப்ரெஷ் இங்கே இருக்கும், யார் வேணால் எடுத்து விளக்கலாம். அப்புறம் இது வந்து ஃபோட்டோஷூட் பண்ணுறப்ப நல்லா இருக்கும் ஃபோட்டோ, ரொம்ப அழகான ஃபோட்டோ இருக்கும். நம்ம மூக்கில் ஒரு முடி எட்டிக்கு நிற்கும். ஸோ அந்த மாதிரி மூக்கில் முடி இருந்துச்சு அப்படின்னா அது கட் பண்ணுறதுக்கான ஒரு அழகான சிசர் இது. ஓகேவா? ஓகே ரைட். அதுக்கப்புறம் இங்கே வருவோம். இந்த இடமே ரொம்ப குழப்பமான ஒரு பகுதி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பாத்ரூம்குள்ளே எதுக்காக ஒரு ஊறுகாய் பாட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? ஆ, ஊறுகாயா? வினதேஜ் உலக வரலாற்றுலேயே ஒரு பாத்ரூம்ல ஒரு ஊறுகாய் பாட்டில் இருக்கு அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை. ஃபேக் ட்ரிம்மர், 300 ரூபா ட்ரிம்மர். அதை தாண்டி பல தலைக்கு போடக்கூடிய ஷாம்புகள் இருக்கு, ஷாம்பு சிஏகா அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து வேற விஷயத்துக்கு வந்துடுவோம். உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன், ஒரு உண்மையை எப்பவுமே நம்ம பேசி ஆகணும்ல. எனக்கு புரியல எதுக்கு வந்து ஒரு பாத்ரூம்ல எதுக்கு தீப்பட்டி அப்படின்னு. ஏன்னா கிச்சனில் தீப்பட்டி இருக்கு அப்படிங்கிற சில அது சரியான ஒரு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பாத்ரூம்ல எதுக்கு தீப்பட்டி அப்படிங்கிறது எனக்குமே ஓகே, எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ரைட், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல பல பேர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து டிஸ்கஷன்லாம் வந்துட்டு போவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு ஊதுபத்தி இருக்குது, அந்த ஊதுபத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஈக்குவலாக பேரலாக ஆயிலையுமே குறையக்கூடிய ஊதுபத்தி. ஸோ அதை கொடுத்துக்கிட்டு போதிடத்துலலாம் நிற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பாத்ரூம் கூட தான் அந்த ஊதுபத்தி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஊதுபத்தி கூட இங்கே டப்பா கூட விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க. குடிச்சு நாசமாக போங்க, போங்க. ரொம்ப தேங்க்ஸ் பவானி. ஸோ அந்த ஊதுபத்தி இதான் அந்த ஊதுபத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு அதை கொளுத்துறதுக்காக ஸ்பெஷலாக மறைச்சி இந்த தீப்பெட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு புனிதமான ஒரு பாத்ரூம் நம்ம ஆஃபீஸ் பாத்ரூம். மற்றபடி இதெல்லாம் வந்து பல வருடங்களாக துவைக்கணும்னு ஆசைப்பட்டு தொங்க போட துணி. எனக்கு தெரிஞ்சு இது இந்த ஜிம்மத்தில் துவைக்க போகாது, வீணாக தான் போகாது. ஸோ இதோட நம்ம பாத்ரூம் டூர் முடிஞ்சிருச்சு. வாங்க நம்ம வந்து டாய்லெட்டுக்குள்ளே போகலாம், மனசை திடப்படுத்திக்கங்க. எவன்டா அதெல்லாம் உள்ளே வச்சுக்கோ. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஆஃபீஸோட டாய்லெட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம என்னடா புடவை வைக்கிறீங்க டேய், சத்தம் ஆடியோ கொஞ்சம் கிளியராக இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. அப்படி மொபைல் யூஸ் பண்ணுறப்ப நம்ம உலகத்துலேருந்து தனிச்சு போயிடறோம். நமக்குள்ளே க்ரியேட்டிவிட்டி வளரணும் அப்படின்னா நம்ம வந்து உலகத்தை பார்க்கணும், இயற்கையோட பழகணும். ஸோ அந்த வகையில் நம்ம டாய்லெட்டுக்குள்ளே பூரா இருக்குது, நிறைய பள்ளிகள் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் அந்த ஒட்டடை சொல்லக்கூடிய அந்த ஒட்டடை இருக்குது. இதில் வந்து சிலந்திகள்லாம் வாழும். ஸோ அந்த சிலந்திகளை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட், உங்களை அறியாமலே கான்ஃபிடென்ட் வளரும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை டாய்லெட்டுக்குள்ள வர்றப்பவும் அந்த சிலந்தி வலையை பிச்சு விட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு தடவை அந்த சிலந்தி வந்து வளர்க்கட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்குறப்ப விடாமுயற்சி நமக்குள்ளே உருவாகும். ஸோ அந்த வகையில் நம்ம டாய்லெட் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக உருவாக்கக்கூடிய ஒரு டாய்லெட். அதை தாண்டி இந்த ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க முடியல என்னால் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பயன்படுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து நீங்கள் சொர்க்கத்துக்கே போயிடலாம். எரியுது 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 அப்பா ஐயா கா காப்பாத்திரா காப்பாத்திரா என்ன காப்பாத்திரா. ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு ஆப்ஷனும் நம்ம வந்து நம்ம டாய்லெட்டில் வச்சுருக்கோம். அதை தாண்டி நான் வந்து நம்ம டாய்லெட்டை காமிக்க விரும்பலை. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆடில் பார்க்கக்கூடிய மிக மோசமான எல்லா வைரஸ் பாக்டீரியாவும் அதுக்குள்ளே இருக்குது.
பார்வை பறிபோய் விட்டதே. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். முன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல, வெள்ளைய கணக்கு கிளிக் பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணுங்க பண்ணுங்க, எவ்வளோ தான் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன், பண்ணுங்க. Who is this guy?